வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃப்ளவர் டிசைன் ஒயர் கூடையோட பார்ட் டூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஒனில் ஏற்கனவே எப்படி பேஸ் போடுறது, அதாவது கூடையோட அடிபாகம் போடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ கூடையோட மேல்பாகம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த கூடையோட அடிபாகம் வந்து நம்ம நார்மல் ஒயர் கூடை மெத்தடில் போட்டிருக்குறோம், ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி. கூடையோட மேல்பாகம் கிராஸ் கட் மாடலில் நம்ம போட போகிறோம். ஸோ இதுக்கு 20 லைனு லென்த்தில் நம்ம நாட்ஸ் போட்டிருக்கோம். அகலத்தில் வந்து 8 லைன் போட்டிருக்கோம். இது 20 லைன், இது 8 லைன், 7 ஸ்கேல் அளவில். நான் இதுக்கு ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே எப்படி கிராஸ் கட் மாடலில் நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே நான் இதுக்கு மிக்சடு கலராக பிளாக் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 4 ஒயராக, அதாவது 4 ஒயரில் இந்த பிளாக் கலரை யூஸ் பண்ணி நம்ம நாட்ஸ் போடணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் தான், ஆனால் கூட நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது இந்த மேலே இருக்க இந்த லைனில் சைடில் எந்த அளவுக்கு நம்ம ஒயர் விட்டுருக்குமோ அந்தளவுக்கு இந்த பிளாக் கலர் ஒயரை விட்டுக்கோங்க பாருங்கள். விட்டுட்டு இதை மடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு நாட்டு போடலாம். நார்மல் நாட்டு தான் போடுறோம். ஒவ்வொரு 4 நாட்டுக்கும் இடையில் இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ சைடில் விட்ட ஒயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட் போட்டு முடித்தாச்சு. இப்போ 4 நம்ம போடணும். இது நமக்கு பார்டர் டிசைன் போல் வரும். அதனால தான் 4 வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ஒயரை கட் பண்ணிக்கிறோம். 4, 8, 12 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது 4 போட்டு முடித்தாச்சு. இப்போது இந்த மேலே இருக்க இதை ஒயரோட அளவுக்கே நம்ம அளவெடுத்து இந்த ஒயரை கட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து இந்த நாட்டு மேலே, எல்லா நாட்டு மேலேயுமே நமக்கு நாட்ஸ் போடணும் இதே போல் பிளாக் ஒயரை யூஸ் பண்ணி. ஆனால் 4 நாட்காக போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு, 4 முடித்து போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி தான் போடணும். இப்போ இந்த ஒயரில் அந்த மேலே போகிற இந்த ஒயர் அளவு அதே அளவுக்கு இந்த பிளாக் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மடித்து இப்போ இங்கே நாட் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விட்டது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இப்போ அதே போல் மறுபடியும் இந்த சைடு போட்டது போலவே, ஃபஸ்ட்டு போட்டது போலவே
இங்கேயும் 4 நாட் நம்ம போட்டுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு கூடையை சுற்றியும் ஒரு லைன் நம்ம இதே போல் ஒயர் 4 நாட்க்கு ஜாயின் பண்ணி மறுபடி கட் பண்ணி தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு பிளாக் ஒயர் தேவைப்படாது. இதுக்கு அடுத்த லைன்லேருந்து நம்ம கிராஸ் கட் மாடலில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்போது அடுத்த ஒயரை நம்ம யூஸ் பண்ணி 4 நாட் போட்டு முடித்தாச்சு. இப்போது இந்த அளவுக்கே மறுபடியும் ஒயரை விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த 4 ஒயருக்கு இதே போல் நாட்ஸ் போடணும். இந்த நாட்டில் இருக்க ஒயர் அளவுக்கே பிளாக் ஒயரை விட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இது ஒயர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுறோம். அதே போல் ஒவ்வொரு டைமும் இந்த லைனில் போடும்போது இந்த ஒயரு ஸ்டார்டிங்கில் விடும்போதும் எண்டிங்கில் கட் பண்ணும்போதும் அளவு பார்த்து கரெக்டாக அதே மெஷர்மெண்ட் விட்டுக்கோங்க. நாட்ஸும் டைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்க, இதே அளவுக்கு மறுபடியும் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 இடத்துக்கு இதே போல் போட்டிருக்கிறோம். சைடுலேயும் இதே போல் தான் நம்ம போடணும். அதுக்கு தான் இந்த 4 கவுண்டிங் வர மாதிரி இந்த சைடும் 8 வச்சுருக்கோம், இந்த சைடும் 20 வச்சுருக்கோம். அதே போல் கூடையோட அடிபாகத்தில் பாருங்கள், நான் தென்னங்குச்சி சுருக்கியிருக்கேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ். நமக்கு இது எப்படி சுருக்கிறது அப்படிங்கிறதும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக, அதனோட லிங்க்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. தேவைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதே போல் பாருங்கள், அடுத்த ஒரு 4 ஒயருக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இனி நம்ம ஒயர் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. அப்படியே இருக்கிற ஒயர்லேயே நம்ம கூடையோட மேல்பாகத்தை போட்டலாம். இனி நமக்கு ஒயர் தேவைப்படாது. ஸோ இதுக்கு நமக்கு பிளாக் ஒயரை அதிகம் தேவைப்படாது. நமக்கு அரைக்கட்டுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா போதும்.
இந்த ஒரு சுத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த பிளாக் ஒயரை யூஸ் பண்ணுவோம். பார்டர் டிசைன் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த மெயின் கலருக்கு மட்டும்தான் நமக்கு ஒரு கட்டு தேவைப்படும். இப்போ இதே அளவுக்கு ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் தான் நம்ம சுற்றியுமே போட போகிறோம். பாருங்கள், இந்த நாலு லைனுக்கும் ஆரம்பத்தில் பிளாக் ஒயரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாலு லைன் போட்டு முடித்ததும், அதாவது நாலு நாட்டுக்கு போட்டு முடித்ததும் கட் பண்ணிடுறோம். அதே போல் சைடுலேயும் தான் நாலு நாலு நாட்டுக்காக போட்டுக்கிட்டு வரணும். நான் இதை சுற்றியும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றியும் இந்த பிளாக் கலர் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த சைடு எப்படி திருப்புற இடத்துல ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் காட்டுறேன். பாருங்கள், இந்த கடைசி நாலு ஒயருக்கு அப்போ பிளாக் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுட்ருக்கேன். இதோட நமக்கு இந்த லைன் முடியுது. அதாவது லென்த்தில் இந்த 20 லைன் இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த லைனோட எண்டிங்கில் இது நாலு லைன் போட்டு முடிச்சிட்டோம், நாலு நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இது அளவு பார்த்து ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி சைடில் திருப்பிக்கணும். இந்த சைடும் நம்ம 8 வர மாதிரி தான் போட்டிருக்கோம், 8 லைன் வர மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் நாலு நாலு லைனாக, அதாவது நாலு நாலு நாட் வர மாதிரி நம்ம இந்த பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த போட்ட லைனை விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஆரஞ்சில் இருக்க இந்த ஒயர்லேருந்து தான் நம்ம பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஒயர் அளவுக்கு இப்போ பிளாக் ஒயரை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல நார்மல் நாட் போடணும். இப்போ போட்டுக்கிட்டு இருக்க இந்த பிளாக்கு கலந்து போட்டிருக்க இந்த லைனை நம்ம விட்டுறணும், அதை போடக்கூடாது. இந்த திருப்புற இடத்துல மட்டும் இது போல் கவனமாக போட்டுக்கோங்க. இதுக்கு பிறகு நம்ம முன்ன சொன்னது போலவே தான் ஒயரு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த பிளாக்கு. இப்போ மறுபடியும் நம்ம நாலு நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பிளாக்கை கட் பண்ணிடுறோம். இதை சுற்றி வர இந்த பிளாக் நம்ம கொடுத்தோம்னா தான் இது கிராஸ் கட் மாடல்லாம் நமக்கு கூட கிடைக்கும். ஸோ இதை மட்டும் கவனமாக போட்டுருங்க. பாருங்கள், இப்போ போட்டு முடித்தாச்சு. இப்போ மறுபடியும் நாலு நாட் போட்டு முடித்ததுமே நம்ம கட் பண்ணிடலாம். இன்னும் நாலு நாட்டு இருக்குது. ஸோ இதையும் போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம இனி ஒயரை ஜாயின் பண்ணுற வேலை இல்லை. பிளாக் ஒயரு இதோட முடிஞ்சுது. இனி கூடையாக கிராஸ் கட் மெத்தடில் நம்ம மேலே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சுற்றியும் கொடுக்குற எல்லா பிளாக் ஒயருமே
நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிக்கும் போதும் அந்த அளவு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக போயிடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ இது கடைசி நாட்டு பாருங்கள், இதோட முடிஞ்சுது. இந்த செகண்டு நாலு நாட்டு நம்ம போட்டு முடித்தாச்சு. இனி இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஒயர் அளவுக்கு இந்த பிளாக் ஒயரை அளவு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அடி போட்டு முடித்ததும் மேலே ஒரு லைனு பிளாக் ஒயரை ஆட் பண்ணியிருக்கிறோம். சுற்றியுமே நாலு நாலு நாட்டுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ இதுக்கடுத்து எப்படி போடலாம் அப்படின்னா, இனி நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இனி நம்ம கிராஸ்கட் மாடலில் நம்ம கூடைய போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்டு முடித்ததுமே ஒவ்வொரு இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு பிளாக் ஒயர் இப்படி நமக்கு கிடைக்கும். நாலு நாலு நாட்டு ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாருங்கள் இங்கே ரெண்டு பிளாக் நாட் சேம் கலரில் கிடைக்கிது, இங்கே ரெண்டு பிளாக் ஒயர் கிடைக்கிது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஒயரை நம்ம சேர்த்து சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். சுற்றியுமே இதே போல் போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து கலந்து போடக்கூடாது, இந்த நாட்டையும் சேர்த்து போடக்கூடாது. இது ரெண்டுமே கிராஸாக தான் நமக்கு ஒயர் கிடைக்கும். பாருங்கள் ஒயருங்க கிராஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம நாட் போட்டுடலாம். இந்த இடத்துல நமக்கு ஹோல்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அடுத்து இங்கே இருக்க இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். நமக்கு இந்த பிளாக் ஒயர் மட்டும்தான் கிராஸாக கிடைக்கும். இந்த சைடு இடையில் இருக்கிற இந்த ஒயர் எல்லாமே சேம் டைரக்ஷனில் தான் போகும். நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாக்கில் மட்டும் நாட்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிடலாம். சுற்றி வர இருக்கிற இந்த நாலு நாலு நாட்டுக்கு இடையில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த பிளாக் ஒயரில் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து சேர்த்து ஒரு நாட் போட்டுறோம். பாருங்கள் நமக்கு இப்படி தான் கிடைக்கும். அதே போல் இந்த இடம் தான் நமக்கு கூடையோட மூளை திருப்புற இடம். ஸோ இங்கேயும் அதே போல் தான், இதே போல் தான் ரெண்டு ரெண்டு ஒயர் நமக்கு மீட் ஆகும். பாருங்கள் இந்த இடத்துலையும் அதே போல் இந்த மூளை திருப்புற இடத்துல ரெண்டு பிளாக் ஒயர் நமக்கு கிராஸில் கிடைக்கிது. இங்கே நம்ம ஈஸியாக இதே இதை அப்படியே கிராஸ் ஆகிற இந்த ஒயரை நம்ம நாட்ஸ் போட்டுட்டோம்னா ஈஸியாக மூளை திரும்பிடும். ஆனால் இந்த மூளை திருப்புற இடத்துல மட்டும் நமக்கு ஹோல்ஸ் வந்து இப்படி ஸ்கொயராக தான் கிடைக்கும். அடுத்து இங்கே சைடில் இங்கேயும் அதே போல் தான்.
ஸோ சுற்றி வர இருக்கிற எல்லா பிளாக் ஒயரையும் இதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பிளாக் ஒயரும் மீட் ஆகிற இடத்துல இருக்க இந்த கிராஸ், இந்த இடத்துல தான் ஒயர் கிராஸ் ஆகும். அதை சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு நாட் போட்டுரும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துலையும் நம்ம மூளை திருப்புகிறோம். இங்கே ரெண்டு பிளாக் ஒயர் நமக்கு இருக்குது. இந்த கார்னர் செகண்ட் கார்னரும் டர்ன் பண்ணியாச்சு. இதே போல் இன்னும் ரெண்டு சைடு நம்ம மூளை திருப்பிடலாம். அதே போல் இங்கே இடையில் இருக்க இந்த ரெண்டு பிளாக் ஒயரையும் சேர்த்து சேர்த்து நாட்ஸ் போட்டுடலாம். இது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கூடையோட எல்லா சைடுமே நம்ம வந்து இந்த ரெண்டு பிளாக் ஒயர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம நாட்ஸ் போட்டு முடித்தாச்சு. இப்போது இதுக்கு மேலே எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணது போக இடையில் நமக்கு நாலு நாலு ஆரஞ்சு ஒயர் இருக்கும். இது வந்து கிராஸாக போகாத நமக்கு சேம் டைரெக்ஷனில் தான் போகும். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நாலு நாலு ஒயர் நமக்கு போகும். இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நமக்கு ஒயர் கிராஸாக போகாது. ஸோ நம்ம இதை ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து சேர்த்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு மிடில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயர் அப்படி சேர்த்து போடக்கூடாது. மொதல் இருக்க ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு, அடுத்து இருக்க ரெண்டு ஆரஞ்சு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்படி தான் எல்லா இந்த லைன் ஃபுல்லும் இருக்கிற இந்த கூடை சுற்றியும் இருக்கிற இந்த நாலு நாலு ஒயர்லையுமே நம்ம நாட்ஸ் போட்டுக்கிட்டு வரணும். முதல்ல இருக்க ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட், அதாவது இது நமக்கு கிராஸாக இருக்காது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நம்ம போட்டதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு கூடையோட எல்லா ஒயருமே நமக்கு கிராஸாக கிடைக்கும். பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டேன். அடுத்து இந்த ரெண்டு ஆரஞ்சு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நாட்டும் போட்டு முடிச்சதும் இதை டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒயர் வந்து நமக்கு கிராஸாக ஆகாது, ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நாம் தான் கிராஸ் பண்ணி போடணும். இப்போ இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், மேலே இந்த ரெண்டு ஆரஞ்சு ஒயருமே நமக்கு கிராஸாக கிடைக்கும். இங்கே நமக்கு ஹோல்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆரஞ்சையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக்கை ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இடையில் இருக்க ஆரஞ்சு ஒயரு ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒவ்வொரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமையும் இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு ஆரஞ்சு ஒயரையும் சேர்த்து போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்க இந்த ரெண்டு ஆரஞ்சு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுறோம். இது போட்டு முடித்ததுமே மேலே இருக்க இந்த ரெண்டு கிராஸ் ஆகிற இந்த ஒயரில் இங்கே ஒரு நாட். இங்கே ஏற்கனவே ஒரு பிளாக் நாட் இருக்கும், அதை விட்டுருங்க. அடுத்து மறுபடியும் நம்ம இப்போ ஆரஞ்சு ஒயரில் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ கூடையோட எல்லா சைடுமே, அதாவது கூடையை சுற்றி இதே போல் ஆரஞ்சு ஒயர் எல்லாத்தையுமே நாட்ஸ் போட்டுருங்க.
இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கிராஸ் ஆகாதனால நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதனால் கரெக்டாக டைட்டாக போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இதே போல் சுற்றியும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே இதே போல் போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஹாஃப் ஸ்டார் மாதிரி கிடைக்கும், அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கும் சுற்றியுமே. இதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த பிளாக் ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இனி எல்லாமே நமக்கு கிராஸ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இந்த பிளாக் ஒயர் கிராஸ் ஆகிறதுல இதை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம நாட்ஸ் போட்டுக்கிட்டு வர வேண்டியது தான். பாருங்க இங்கே சைடில் ரெண்டு ஒயர் இருக்குது, இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். அடுத்து இந்த சைடில் இருக்க இந்த பிளாக் ஒயர் யூஸ் பண்ணி இங்கே சைடில் கிராஸ் ஆகும். இனிமேல் ஒயர் நமக்கு கிராஸ் ஆகி தான் கிடைக்கும், அதனால் நாட்ஸ் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பாருங்கள் அடுத்து இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது, இது போட்டுடலாம். இப்போ இதே போல் இங்கே ரெண்டு பிளாக் ஒயர் மீட் ஆகும் இந்த இடத்துல. இங்கே ஒரு நாட். ஸோ எல்லாத்துக்குமே இந்த இதே போல் நமக்கு ஃபஸ்ட்டு கீழே லைன் மட்டும் இது போல் நமக்கு கிடைக்கும், அதுக்கடுத்து மேல் லைன்லாம் நமக்கு நாலு நாலு நாட் கிடைக்கும். இப்போ இதில் போட்டது போலவே இங்கேயும் நம்ம போடுறோம். அடுத்து இந்த சைடு போகிற பிளாக் ஒயரை யூஸ் பண்ணி இங்கே ரெண்டு நாட் போடுறோம். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே போல் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்களா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள் அடுத்து நமக்கு இப்படி கிடைக்குது, எல்லாமே நமக்கு இந்த வி ஷேப்லேயே கிடைக்கும். அடுத்து நமக்கு பாருங்கள் இங்கே ரெண்டு ரெண்டு ஆரஞ்சு ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டுன்னு சொல்லிவிட்டு நமக்கு இங்கே இந்த லைன் ஃபுல்லுமே இதே போல் போட்டு முடிச்சுருங்க. நான் அதுக்கடுத்து மேலே எப்படி போடலாம் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். இப்போ இந்த சென்ட்ரில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம ஆரஞ்சு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுறோம். அடுத்து இந்த ஒயரில் ஒரு நாட். பாருங்கள் அடுத்து இங்கே கிராஸ் ஆகுது,
இங்கே ஒரு நாட்டு. அடுத்து இங்கே பாருங்கள் மேலே இந்த ரெண்டு ஆரஞ்சு வரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டு. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் நாலு நாட் கிடச்சிருக்கு. இனி எப்பயும் போலவே தான் இந்த பிளாக் ஒயர் யூஸ் பண்ணி இந்த சைடு ரெண்டு நாட்டு இந்த சைடு ரெண்டு நாட்டு போட்டுட்டு மேலே ரெண்டு பிளாக் ஒயரும் மீட் ஆகும், அங்கே ஒரு நாட் போட்டுடுறோம். இது நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாட்டும் கரெக்டாக போட்டுக்கிட்டு வந்தோம்னா டிசைன் தானாக ஈஸியாக வந்துடும், கன்ஃபியூஷன் ஆகாமையும் இருக்கும் நமக்கு. பாருங்கள் இப்போ இங்கே மேலே ரெண்டு பிளாக் ஒயரு ஜாயிண்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு நாட்டு. இப்படியே நம்ம மேலே மேலே கூடையினால் ஹைட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது மட்டும் நான் காட்டுறேன். பாருங்கள் இந்த இடத்துல எப்பயும் போலவே நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சிருக்கிறோம். இங்கே போட்டது போலவே தான் இந்த பிளாக் ஒயர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சைடுக்குமே நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மூளை திருப்புற இடத்துலையும் ரொம்ப ஈஸி தான், கஷ்டமாலாம் இருக்காது. அப்படியே நம்ம ஒயரை கரெக்டாக ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா பாருங்கள் இதுதான் மூளை திருப்பின இடத்தோட இந்த நாட்டு. இந்த இடத்துல நமக்கு இப்படி வி ஷேப் கிடைக்கும். பாருங்கள் இது அதே போல் இங்கே திருப்புற இடத்துல இந்த இடத்துலையுமே நம்ம இந்த சைடு போகிற இந்த பிளாக் ஒயர் யூஸ் பண்ணி இதே போல் நாட்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். இந்த திருப்புற இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் கிடைக்கும், அதை கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டுருங்க. இந்த பிளாக் ஒயரை யூஸ் பண்ணி இந்த சைடு இதே போல் நாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மேலே இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இங்கே ஒரு நாட்டு. எல்லாமே நமக்கு கிராஸ் கிராஸாக தான் ஒயர் கிடைக்குங்க. பாருங்கள் இப்போது இந்த மூளை திருப்புற இடத்துல
நம்ம எப்பயும் போலவே இங்கே ஒரு வி ஷேப் கிடைக்குது, இந்த சைடில் இங்கே ஒரு வி ஷேப் கிடைக்குது. இப்போ இந்த சைடில் இருக்கிற இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ஆரஞ்சு ஒயர் இந்த சைடு ரெண்டும் இந்த சைடு ரெண்டும் ஒயரும் கிராஸ் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு உள்ளு கிராஸ் ஆகிற இந்த ஒயரில் தான் நம்ம நாட் போடணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுது பாருங்கள். இது கார்னர் டேர்ன் பண்ணுற இடம், ஏற்கனவே இங்கே பிளாக் ஒயரில் டேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு கார்னரும் சேர்க்குற இடத்துல நம்ம இது போல் சேர்த்து டைட்டாக நாட் போடணும். ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரலில் இருக்க ரெண்டு ஆரஞ்சு ஒயர்லேயும் ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இதில் ஒரு நாட்டு. அடுத்து இந்த சைடு கிராஸ் ஆகும் ரெண்டு ஒயரு, இதில் ஒரு நாட்டு. அடுத்து பாருங்கள், இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது, மேலே இங்கே ஒரு ஆரஞ்சு நாட்டு. இப்போ நமக்கு இங்கே பிளாக் ஒயர் அதே போல் தான், இதை யூஸ் பண்ணி இங்கே நாட்டும், இந்த சைடு யூஸ் பண்ணி இங்கே நாட்டும் நம்ம போட்டுடுறோம். போட போட ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த பிளாக் ஒயரை யூஸ் பண்ணி இந்த சைடு இப்படி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு போட்டு முடித்ததும் மேலே நமக்கு ரெண்டு பிளாக் ஒயரு கிடைக்கும் பாருங்கள். இதை சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுடுறோம். இப்போ நமக்கு இந்த கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல பாருங்கள், நமக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ கூடையை சுற்றியும் நீங்கள் இது போலவே போட்டுக்கிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துலையும் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக இதே போல் போட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ நான் சுற்றியும் ஒரு ரெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். நீங்கள் இதுக்கு மேலே இதே போல் இப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு மேலே எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு லைன் போட்டு முடித்தாச்சு. நான் இந்தளவுக்கு ஹைட் போட்டிருக்கிறேன். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், நமக்கு இந்த மூணு நாட்டு மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு அடுத்து மேலே போகிறது எல்லாமே நாலு நாலு நாட்டு கிடைக்கும். நடுவில் இருக்கிற அந்த ஆரஞ்சு நாட்டு, இந்த பிளாக் கலரு நமக்கு பார்டர் மாதிரி கிடைக்கும். இப்போ கூடையை சுற்றியுமே நான் இந்த ஹைட் போட்டிருக்கிறேன். இதில் நம்ம இப்போ ஃப்ளவர் டிசைன் எப்படி போடலாம் அப்படிங்கிறதும், கூடையை எந்த அளவுக்கு ஹைட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்ட் 3ல பார்க்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அஸ்விகவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.